கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். அதேபோல் யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ வி வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட் டு இட். ஜூலை 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் வார பலன்களை கடிக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த வாரத்தில் பெருசாக ஒன்றும் பெயர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, சந்திரன் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் முதல் நாள் சஞ்சரிக்கிறார். அதுக்கப்புறம் 2 நாட்கள் 22, 23 பார்த்திங்கன்னா மகரத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ மகரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சந்திரன் கேது செவ்வாய் குரு காம்பினேஷன் ஆக்சுவலாக வேலை செய்யும். ஸோ அதற்கான ஒரு சில பேருக்கு மிக்சடான ரிசல்ட், ஓஹோன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரெண்டு விதமான பலன்களும் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் சந்திரன் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானமாக இருந்தாலும் சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால சந்திரனை தொடுகிறது. அப்போ பொதுவாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பலன்கள் நடக்கும். அந்த ஒரு பலன்கள் வந்து இதில் ஆட் ஆகும். அடுத்தது விரயஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் 12ஆம் இடம் மீனம் குருவுடைய வீடு. அதில் ராகு சந்திரன் காம்பினேஷனுங்கிறது நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா அது சூரியனையும் சந்திரனையும் சேரும். ஸோ அது ஒரு விதமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் தான் இந்த வாரத்துடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன். அதில் வந்து சந்திரன் புதனுடைய காம்பினேஷன் ஏற்படும். ஸோ இன்ஃபேக்ட் 21ஆம் தேதி அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு மன சந்தோஷம், நிறைய சிக்கல்கள்லேருந்து வெளிவருவது, ஆன்மீக பிரயாணம், தூரமான பிரயாணம், இடமாற்றம் இதெல்லாம் கொடுக்கும். 22, 23 சந்திரன் பார்த்திங்கன்னா கேது ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் 22ஆம் தேதி காலையில். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். திடீர் பிரயாணம், திடீர் நல்ல விஷயங்கள் வருவது, சில பேருக்கு தனப்பிராப்தத்தை கொடுக்கறது, சில பேருக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கறது, சில பேருக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருந்ததுன்னா அந்த விஷயம் நடக்கிறது. இந்த மாதிரி பணத்தை ஒட்டி பொருளாதாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி பெறும். உடம்பு பாதிப்புகள் இருந்தால் அதுவும் சரியாகக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. 24, 25ஆம் தேதி கண்டிப்பாக நிறைய விரயங்கள், நண்பர்களை நம்பி ஒரு சில விஷயங்களில் பணம் கொடுக்குற மாதிரி வரும், இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி வரும், ஒரு பெரிய ஆஃபர், பெரிய ப்ரமோஷன் வரணும், நான் தள்ளி போயிட்டே இருக்கோம், எதுவும் இந்த மாதிரிலாம் கைக்கு வராமல் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம். அது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஒன்று. ஆனால் ஒரு சில பேருக்கு யாரெல்லாம் வக்கரகதியில் சனி இருக்கிறதோ, ஜனன ஜாதகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட்டு 2 நாள் 26, 27 அந்த நாட்களில் நிறைய பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், பிரயாணம், தூரதேச பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் நடக்கலாம், சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகலாம், ரொம்ப நாளாக இருந்திருக்கக்கூடிய செலவு கண்ட்ரோல் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம். ஸோ பேசிக்கலி இந்த வாரம் வந்து மேஷத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆல்மோஸ்ட் 75% வந்து சந்தோஷத்தையும் 85% பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு
வாரமாக இருக்க போகிறது. நீங்கள் சத்யநாராயண சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 21ஆம் தேதி பௌர்ணமி, ஸோ முதல் நாளே பௌர்ணமி விரதமாக இருக்கிறது. தயவுசெய்து அனுஷ்டானம் பண்ணுங்க. அதே மாதிரி 21ஆம் தேதி சாத்துர் மாத விரதமும் ஆரம்பிக்கிறது. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும், தான தர்மங்கள் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது உங்களுக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன சின்ன சஞ்சலங்கள், சின்ன சின்ன செலவுகள்லாம் கொடுக்கும். ஒரு மறதி, ஒரு அவதி, ஒரு சின்ன அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும். எப்படிப்பட்ட ஏற்றம்னா, ரிஷபத்திலேருந்து குரு பார்வை கேத்து மேலே விழுகிறது. அதுக்கப்புறம் கேத்து சந்திரனை தொடும். ஸோ சந்திரன் செவ்வாய் குரு கேத்து இருக்கும் பொழுது திடீர் சக்ஸஸ், பெரிய மேன்மை, திடீர் அதிர்ஷ்டம், உடம்பு பாதிப்புகள் நிமர்த்தியாகிறது, குழந்தைகள் நல்லா இருக்கிறது, நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறது, பொருளாதார ஏற்றம் கொடுக்கறது, ஞானம், புத்தி, வைராக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கறது, ஆன்மீக எண்ணங்கள் கூடுவது, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுது. அதுக்கப்புறம் 24, 25 அந்த 2 நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலைகளில் செம டென்ஷன், ப்ரெஷர், அலைச்சல், சின்ன சின்ன விஷயங்கள் கூட சண்டை, புரிதல் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில இடங்களில் தாமதங்கள் நடக்கும், சில இடங்களில் ரொம்ப கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டியது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலைகளில் விட்டு போயிருக்கக்கூடிய வேலை, விட்டு போயிருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ பேசிக்கலி நீங்கள், அதாவது 2 விதமான பலன்கள் நடக்கும். ஒன்று, சனி ஒரு வேலை வக்கரமாக இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில், இல்லை குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும், இல்லைன்னா ஓரளவுக்கு நடக்கும், அவ்வளோதான். அந்த லாஸ்ட் 2 நாள், அதாவது 26, 27 செம்மையாக இருக்கும். லாஸ்ட் 2 நாள் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சனி ஞாயர் இஸ் கோயிங் டு பி ஆசம் ஃபார் யூ, அதுதான் உண்மை. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது லாபத்தை கொடுக்கும். எந்த கிரகம் அங்கே போய் உட்கார்ந்தாலும் லாபத்தை கொடுக்கும். அதில் சந்திரன் ராகு உட்காரும்பொழுது மூத்த பெண்களால் லாபம், வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக லாபம், திடீர் பிரயாணத்தின் மூலியமாக, நட்பின் மூலியமாக, நம்பிக்கை இருந்திருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக லாபம், எதிரிகள் மூலியமாக லாபம், எதிரி மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக லாபம், இந்த மாதிரி நண்பர்கள் எதிரியாக இருந்தாலும் லாபம், இவங்க அத்தனை பேர் உங்களுக்கு நண்பராக மாறியாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயம் நடக்கிறது. இந்த லாஸ்ட் 2-3 நாள் உங்களுக்கு பெரிய ஒரு பணமும் வரும். ஸோ மோரார்லஸ் ரிஷபத்தில் இருக்கிறவங்க கொண்டாட்டம் தான். ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70%, பொருளாதார ஏற்றம் 100%, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை முதல் நாளே ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் டே, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க, பயங்கரமான ஏற்றத்தை பார்ப்பீங்க, நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க, ஏகப்பட்ட தான தர்மங்கள், ஏகப்பட்ட நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் பிளிஸில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சந்தோஷத்துலேயும், அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தையும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. அதுக்கப்புறம் 22, 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்ரன், சூரியன், சந்திரன் இதெல்லாம் கனெக்ட் ஆகும். 4, 8, 12 கூடிய பாவகங்கள் செயல்படுகிறது. ஸோ விரயங்கள், நிறைய அசதி, நிறைய ப்ரெஷர், இதெல்லாம் வந்து அடுத்த 2 நாள் நீங்கள் தாங்குற மாதிரி வரும். ஒரு வேகமும் இருக்கும், சில இடங்களில் ரொம்ப உடனே செலவு பண்ணுங்கிற மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, 24, 25 அதில் திடீர் பிரயாணங்கள், திடீர் என்று ஒரு இடத்துக்கு போகிறது, விட்டு போயிருக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு வருது, இந்த வரேன் அந்த வரேன்னு சொல்லி லேட் பண்ணிருக்கக்கூடிய எல்லாமே வர்றது, சொந்த பந்தங்கள் மூலியாக பட்டிருக்கக்கூடிய அசிங்க அவமானங்களுக்கான தீர்வு, இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம். சீரியஸிக்லி யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் 2 நாள் இருக்குல்ல, 26, 27 வேலைகளில் 100% சக்ஸஸ், 100% சக்ஸஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சந்திரன் ராகு சூரியன் சுக்ரன் காம்பினேஷனுங்கிறது அமேசிங் காம்பினேஷன். லாஸ்டில் எண்ட் ரிசல்ட், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரிசல்ட் சூப்பராக வரும், பாசிட்டிவாக இருக்கும். பேசிக்கலாக வேலைகளில் பெரிய ஏற்றம், நினைச்ச காரியங்கள் கைகூடுவது, தனப்பிராப்தம் அதிகரிக்கிறது, ஒரு ஆளுமை சக்தியாக நீங்கள் திகிறது, வேலை ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா இருக்கிறது,
ஒரு நிரந்தரமான தன்மை இருந்துருக்கிறது. ஸோ வேலைகளில் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமானவர் டைமிங். ஸோ மிதுனத்துக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குது. சந்தோஷம்னு சொன்னால் 80, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், சந்நியாசிகள், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 21ஆம் தேதி முக்கியமான பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப புத்திசாலித்தனம், செம்ம கூர்மைன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கூர்மையாக இருப்பீங்க. முதல் நாள் பணம் வரும், பணம், நல்ல செலவு, நல்ல விஷயங்களில், நல்ல பார்வைகளில், நல்ல ஒரு எண்ணங்களில் நிறையா உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய பிராப்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாட்கள், 22, 23, இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சதுன்னா சிக்ஸர் தான். அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை. கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளிவருவது, மான நஷ்டத்துலேருந்து வெளிவருவது, அவமானங்கள்லேருந்து வெளிவருவது, நண்பர்கள் மூலியமாக வெற்றி பெறுவது, நீயா நானாங்கிற சண்டையிலேருந்து நீங்கள் வெற்றி வருவது, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த லாஸ்ட் 2 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான அலைச்சல், கடுமையான அவதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை, உடம்பு பார்த்துக்குங்க, நண்பர்களை நம்பாதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணாமல் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். இதில் சாத்துர்மாச விரதம் ஆரம்பிக்கிறது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லாஸ்ட்டு 2 நாள் மட்டும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரு வேளை நீங்கள் உபவாசம் இருக்க முடிஞ்சுன்னா இந்த கெடுபலன்கள் நிவர்த்தியாகும், தைரியமாக இருக்கலாம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது 100, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் நாள் வெற்றிகரமான நாள், 21ஆம் தேதியே நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஆட்களை பார்ப்பீங்க, சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். புத்தி கூர்மை, அறிவு, கணக்கு போடுதல், இந்த மாதிரி பல விதங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும். இன்டலெக்சுவல் குவாலிட்டி, பேப்பரு, பென்னு, புஸ்தகம், எழுத்து, ஓவியம், கலைகள், இதெல்லாம் பெரிய 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 இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அடுத்த 2 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஒரு கௌரவமான ஆட்கள், நண்பர்கள், மூத்தவங்க, இவங்க மூலிமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஏதாவது ஒரு பயணமோ ஒரு முக்கியமான தேடல் இருந்ததுன்னா அந்த தேடலும் உங்களுக்கு முடியக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. ஸோ வெரி பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வேலையின் தாக்கம், வேலையில் இருக்கக்கூடிய பழு, இதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி பிறக்கிறது அடுத்த 2 நாட்கள். அது வந்து 24, 25, 26, 27 இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டென்ஷன், ப்ரெஷர் ஓரளவுக்கு கொடுக்கும்னு சொன்னால் அது லாஸ்ட் 2 நாள் தான். சும்மா நாச்சு கலைச்சல், தேவையில்லாத சுத்தல் சுத்தல் சுத்தல், சுத்தின்றே இருக்கிற மாதிரி வரும். குழப்பங்கள் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. உடம்பு பாதிப்பு நிறையா வரையங்கள், இன்ஃபேக்ட் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் நபர்களுக்கு நல்லாயிருக்கு, பயப்பட வேண்டியது. இன்ஃபேக்ட் உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக, குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பலன்கள்னா விட்டு போயிருக்கக்கூடிய மனைவி அல்லது கணவர் திரும்பி வருவார், காணாமல் போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் திரும்பி வரும். ஆனால் உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருக்கணும், குரு வக்கரமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் பலன்கள் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. சிதம்பரம் நடராஜர் மனசார வேண்டுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பேசிக்கலாக சந்தோஷம் 50, 75, பொருளாதார ஏற்றம் 90. தைரியம், தன்னம்பிக்கை மட்டுமே சிம்மராசி நண்பர்களை காப்பாற்றும் இந்த வாரம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா, முதல் நாள் ஆன்மீக பயணம், சுற்றுலா, நல்ல விஷயங்களுக்கு செலவுகள், இல்லற வாழ்க்கையில் சுகம். அடுத்த 2 நாட்கள், 22 and 23, 22, 23, அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு கேது இருக்குது, சந்திரன் கேது. முதல் ஹாஃப் அ டே மட்டும் ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். தடை தாமதங்கள் கொடுத்து, பிரச்சனைகள் கொடுத்து லாஸ்டில் ஜெயிக்க வைக்கும். ஸோ பேசிக்கலி 23ஆம் தேதி உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம்.
24-25 அந்த ரெண்டு நாட்கள் சனி வக்ரம் பெற்றிருக்கிறது. அதில் சந்திரனை போய் அந்த சனி வந்து சந்திரன் வந்து சனி வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை கடக்கும். அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் வயிறு உபாதைகள், உடம்பு நோய், பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனம் தேவை. 7 இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை சந்திரனை கடக்கும் பேசிக்கலாம். அப்போ தான் சூப்பர் மீனிங் 25-26 சூப்பராக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், எல்லாமே சக்ஸஸ், நினச்சது கை கூடும். இன்ஃபேக்ட் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், பொருளாதார ஏற்றம் கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும், ஒரு விடிவு காலம் பிறக்கும், எதிர்பாராத நெகட்டிவ் நடக்காது, எதுவுமே அசம்பாவிதங்கள் நடக்காது, கோபதாபங்கள் வராது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு சந்தோஷம் என்பது 70% பொருளாதாரம், 85% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் 100% விநாயகர் தான், அந்த டவுட்டே கிடையாது. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் நாள் ஏகப்பட்ட மஞ்சளை பார்ப்பீங்க, ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆத்மாக்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய சித்தி அடைந்திருக்கக்கூடிய நபர்களை தான் பார்ப்பீங்க. எந்த விதமான சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். ஸோ பேசிக்லி ஆர் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் 2 இருக்குல்ல, உடம்பை கவனமாக பார்த்துக்கணும், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் சத்த கவனம் காட்ட வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 23-24 5 இடத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கிறது, அதில் சந்திரனுக்கு சனியை கிராஸ் பண்ணும்பொழுது ஃபேமிலிக்குள்ளே இன்டர்வென்ஷனில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், உடம்பு பாதிப்பு குழந்தைகளுக்கு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, ஜாஸ்தியாகிறது. சனி வக்கரம் அடைஞ்சு குருவை கடக்கும் பொழுது ஹார்ட் ஒரு மாதிரி வலிக்கும், சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுக்கும், அதாவது ஒன்றுமே நடக்காது ஆனால் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு 2 இருக்கு பார்த்தீங்களா, 26-27 அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். வேலைன்னா வேலை பெண்டை கழட்டும், அவ்வளோ வேலை, அந்தளவுக்கு ஹெவியான உங்களுக்கு வேலை, ஹெவியான ஒரு ஏன்னோ உத்தியோக வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷன், முழுக்க முழுக்க பெண்டை கழட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் அடி வாங்குமோன்னு தோன்றது பார்த்துக்குங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சந்தோஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல, 80%, பொருளாதார ஏற்றம் மட்டும் ஒரு 70%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோபில நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ விருச்சிகத்துக்கு பார்க்கலாம், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாமனிதர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க பாரு. முதல் நாள் 2 இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் குரு கேத்துங்கிற காம்பினேஷனில் வேலை செய்யும். ஆரம்பம்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அந்த முதல் நாள் இறுதி பகுதி, ஞாயிற்றுக்கிழமை இறுதி பகுதி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சஞ்சலம் கொடுக்குற மாதிரி இருக்குது, கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும், விச் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி வரும், ஸோ விச் இஸ் ஆல்சோ குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 3 இடத்துல சனி வக்ரம் பெற்றது, அது சந்திரன் கடக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், நண்பர்கள்கிட்ட கவனமாக பேசணும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பெயர் கெடுதல், அம்மாவுடைய ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸு, 4 இடம்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு, வீடு மனை வாகனங்களில் சில விஷயங்கள் லேட்டாக கோளாறாக நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ ரிலேட்டிவ்ஸை நம்பாதீங்க, அவர்கள் மூலியமாக உங்களுக்கு சிக்கல் தொந்தரவுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சனினாவே ரிலேட்டிவ் தான், அதில் 4 இடம்னா 100% சொந்த பந்தங்கள் வரும், அது அம்மா சைடு வரும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சமம் அப்படின்னு சொல்லுவோம், 5 இடத்துல ராகு சந்திரன் கடக்கும், அவர் அங்கே கடக்கும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த நெகட்டிவும் கிடக்காது, அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை, நினச்சது கைகூடும். வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளியூர் உத்தியோகம், வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக சந்தோஷம், ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகிறது, சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதி. ஸோ விருச்சிகத்துக்கு பெரிய ஒரு யோகமான வாரமாக தான் தெரிகிறது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 80, பொருளாதார ஏற்றம் 95, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் நாள் வெற்றி 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 அற்புதமான சந்திரன் புதன் காம்பினேஷன்,
நிமிஷங்கள்ல இல்லை, செகண்ட்ஸ்ல இல்லை, நானோ செகண்ட்ல திங்க் பண்ணுவீங்க, நானோ சிங்கிள் செகண்ட்ல ஜெயிப்பீங்க. அத்தனை பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நினைச்சதெல்லாம் சக்ஸஸ், சூப்பராக இருக்கும். அடுத்த ரெண்டு நாள் சில விஷயங்களில் பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா, பணம் நல்லா வரும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், எல்லோரையும் மிரட்டுவீங்க, நல்ல ஒரு ஃபேமிலியில் சக்ஸஸ் இருக்கும், வேலையில் ரொம்ப அதிகமான பழு இருக்கும், கொஞ்சம் எதிரி தொல்லை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வேலை பிடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் உட்கார மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த அடுத்த ரெண்டு நாள் நான் சொல்கிறது 22, 23, 24, 25 இருக்குல்ல, சனி வக்கரம் பெற்றிருக்கு, அதில் போய் சந்திரனை வந்து கடக்கும். சனி வக்கரம்ங்கிறது இட்ஸ் நாட் குட், பட் ஜாதகத்தில் ஒரு வேலை உங்களுக்கு வக்கரமாக இருந்ததுங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்னென்னா, வண்டி வாகனங்கள் எல்லோரும் பழுதாகிறது, முக்கியமான நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வருது, ஃபோனில் பிரச்சனை வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சங்கடம் கொடுக்குற மாதிரியே இருக்கும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி எந்த தகவலையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இவன் நல்லவனா அவன் நல்லவனாங்கிற டவுட்லேயே போயிட்டு இருக்கோம், யாரையும் நம்ப முடியாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி நல்லாயிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நம்புறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. மற்றவங்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பது ரொம்பவுமே சந்தோஷத்தையும் இதுவும் கொடுக்கும்னு சொல்லலாம். மனசு என்னமோ ஒரு மாதிரி பண்ணும் அந்த ரெண்டு நாள் மட்டும். இந்த லாஸ்ட்டு ரெண்டு நாள் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அருமையான வீடு மனை வாகனங்களுக்கான பிராப்தம், காலபுருஷனுக்கு 12, அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் ரகசியமாக வீடு வாங்குறது, ரகசியமாக அதாவது மனை வாங்குறது, சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது, பெரிய பொருளாதாரம் வர்றது, கையிருப்பு பணத்தோட ஜாஸ்தியாக வர்றது, டிவி, ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரானிக்ஸ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது, பழைய வீடு பழைய வாசல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது, அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும், பெரிய பணம் கிடைக்கும், அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப லாஜிக்கலாக எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தணும்னு திங்க் பண்ணுவீங்க. யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங். லாஸ்ட் ரெண்டு நாள் பேசிக்கலாக தனுசுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 70% சந்தோஷம் இருக்கும், ஆல்மோஸ்ட் 85% பொருளாதாரம் இருக்கும். தெரியுமா இருக்கலாம், ராமபிரான மனசார வணங்குங்க, நல்லாயிருப்பீங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஸ்தானத்தில் சந்திரன் புதன் காம்பினேஷன், புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, படிப்பு, அதே மாதிரி படுக்கை, தூக்கம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதாவது செலவு பண்ணுவீங்க, சரியா? அதுக்கப்புறம் 22, 23 லக்னத்தில் சந்திரன் கிராஸ் ஆவார், மனக்குழப்பம், சின்ன சின்ன மணி, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரே பதட்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, பிரயாணங்கள் இருக்கிறது, செலவு இருக்கிறது, நிறைய துக்கங்கள் பார்க்குற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு. இது சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும், அந்த மாதிரி ரெண்டுமே கலந்து நடக்கும். செவ்வாய் குரு கேத்து காம்பினேஷன் இருக்கும் பொழுது இன்ஃபேக்ட் 23 சாயந்தரம் தான் கொஞ்சம் பிரச்சனையாகும், அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. 24, 25 உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாயில் தான் சனி, அதாவது ரெண்டாம் இடம்ங்கிறது சனி வக்கரம் பெற்றிருக்கு. ஸோ பழைய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, பழைய விஷயங்களை பற்றி எதுவும் நோண்டக்கூடாது, யாரும் ரகசியமாக இருக்கும் பொழுது அதை பற்றி பேசக்கூடாது, பெரிய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 4 பேர்கிட்ட பேசக்கூடாது, அதெல்லாம் இஷ்யூ கொடுக்கும். பணம் நிறையா விரயமாக இருக்கும், யாருக்காவது பணம் கொடுத்து லாசார மாதிரி வரும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி உடல் உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும், சனி வக்கரகதிகள் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துக்கணும். குடும்பத்தில் நடக்காத விஷயங்கள், ஆல்ரெடி விட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும், விட்டு போயிருக்கக்கூடிய கல்யாணம், விட்டு போயிருக்கக்கூடிய எல்லாமே, பணம் அங்கேயே கொடுத்து வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ பேசிக்கலி நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். பை சான்ஸ் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமோ இல்லை குரு வக்கரமோ இருந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், செம பணம் வரும், பண மழை குவியும் அப்படின்னு சொல்லுவோம். 3rd இடம்ங்கிறது ராகு. ராகு சந்திரனை கடக்கும் பொழுது ஆக்சுவலாக நிறையா அமானுஷ்யங்களை பற்றி திங்க் பண்ணுவீங்க. வெளியூர், வெளிநாடுகள், பிரயாணம், ஃப்ளைட்டு, ட்ராவல், சுகபோகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் வரும். காலபுருஷனுக்கு 12, அதனால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும், இதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்லி உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75% நல்லாயிருக்கு. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 90% நல்லாயிருக்கு. ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க, நல்லாயிருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 21ஆம் தேதி வெற்றியான நாள் சொல்லலாம். 21st ஆரம்ப நாளே உங்களுக்கு சூப்பராக இருக்கு, கடன் சக்ஸஸ், நினச்ச காரியங்கள் கைகூடுவது, எல்லாருமே நண்பர்களாக மாறுறது, பயங்கர சந்தோஷத்தை பார்க்குறது, இன்ப அதிர்ச்சின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 10th விரயஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகும். விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது நிறைய அலைச்சல் இருக்கும், தூக்கம் கொஞ்சம் கெடும், சாப்பாடு லேட் ஆகும், எல்லாமே டிலேவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இது இப்படி நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணுவோம், ஆனால் ரிசல்ட் கிடைக்காது. 23rd சாயந்தரம் கொஞ்சம் பார்த்துக்கணும், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. 24, 25 அந்த நாளில் ஓவர் டென்ஷன், ஓவர் ப்ரெஷர், திட்டு வாங்குறது, எல்லோருக்கிட்டையும் அவமானப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாள் சூப்பராக இருக்கும். ஏன்னா
சந்திரன் ராகுவை கடக்கும் பொழுது அற்புதமாக இருக்கும். ஏன்னா சூரியன் சுக்கரனையும் கடக்கும். பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினச்சது தான் சட்டம், வச்சதான் சட்டம். புது வண்டி, புது வீடு, புது வாசல், புது ஜாப், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும், தைரியமாக இருக்கலாம். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 90, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி எ ஃபண்டாஸ்டிக் வீக் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே, நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். லாஸ்ட் 2 நாள் உடம்பு பாதிப்பு மட்டும் பார்த்துங்க. சில பேர் கோல்டு, இன்ஃபெக்ஷனு, டென்ஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ராகு கடக்கும் பொழுது கொஞ்சம் ஆஸ்துமா ட்ரபுள் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கணும். டஸ்ட் அலர்ஜிலாம் கொஞ்சம் வரும். கரு கருன்னு தும்புற மாதிரியும் கரு கருன்னு இருமுற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி 2 நாள் இருக்குல்ல, அதாவது 23, 24, 25, அந்த 2 நாளில் நிறைய மலச்சிக்கல், மனச்சிக்கல் ரெண்டுமே நடக்கும். அலைச்சல் இருக்கும், செலவு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி நைட்லாம் ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். நண்பர்களை தயவு செய்து நம்பாதீங்க. கூட இருக்கணையோட உங்களை வந்து கவுத்து விட்ருவான். எல்லாம் வந்து பார்த்துங்க, கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாள் இருக்குல்ல, அதான் நான் சொல்கிறது ரிவர்ஸில் சொல்லிட்டுருக்கேன். 22, 23 டாப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கிறது. சத்பலம், எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும். சந்திரபலம் இருக்கும்பொழுது என்ன வேணால் நடக்கும், உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும், நீ நினச்சா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய அனுகிரகம் நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் காமாட்சி அம்மனை மனசார நினச்சிக்கங்க. தாயார் மூத்த பெண்கள் மூலயமா செம்ம லாபம் இருக்குது. வண்டி வாகனங்கள், தொழிலில் பெரிய லாபம், பெரிய ஒரு விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ மோரலஸ் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். முதல் நாள் இருக்குல்ல, அது தொழில் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு வேலையை நீங்கள் இழுத்து போட்டுன்னு பண்ணுற மாதிரியே வரும். ஆனால் பணம் வரும், பணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறது நம்ம. அதனால் 21வது தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ இடத்துல உங்களுக்கு பணம் வர்றது, ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்து பண்ணுறது, உங்களுக்கு நம்பிக்கை உருவாகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஈடேறக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது மீனத்துக்கு. ஸோ மோரார்லெஸ் பார்க்கும்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது 90, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொன்ன மாதிரி காமாட்சி அம்மனை கெட்டியாக பிடிச்சிங்க. தாயே நீ தான் இருக்கம்மா, அது யாருமே எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி வணங்குங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இன்னொன்று, இந்த சாத்துர்மாச விரதம் வந்து 21வது தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் என்ன, 21வது தேதி சாயந்தரம் 4:45 ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி கோவில் ல வந்து ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்தர்னு சொல்லி பேஜுவார் மடத்துடைய மடாதிபதி வருகிறார். அடுத்த செப்டம்பர் 18வது தேதி வரைக்கும் அவர் சென்னையில் தான் இருக்காரு. லோக்கல் சென்னை வாசிகள், தமிழ்நாடு வாசிகள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கிட்ட பல மந்திராட்சதை, அதாவது ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. ரெண்டாவது என்ன, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அயோத்தியா வந்து பாலராமரத்தை பற்றி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாலராமனை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ் பர் த கோர்ட் ஆர்டர் வந்து நடந்திருக்கு. அந்த 48 நாள் இருந்து மண்டல பூஜை செய்வதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள, அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதமாக இந்த சுவாமிஜி, இந்த மகானுக்கு அது கிடச்சிருக்கிறதுங்கிறது யோகம். அந்த ஒரு ஆத்மா 48 நாட்கள் அங்கிருந்து பாலராமனை பிரதிஷ்டாபனத்தோடைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அது பெரிய ஒரு யோகமான காரியம். அந்த காரியத்தை முடிச்சுட்டு ஜம்முன்னு டைரெக்டாக சென்னை தான் வராரு. ஸோ யாரெல்லாம் வந்து சென்னை வாசிகளாக இருக்கீர்களோ அத்துணை பேருமே தயவு கூர்ந்து ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவில் மாடரத வீதியில் நம்ம வந்து ஒரு வீதி உலா வளப்போகிறோம், உலா வரப்போகிறோம். கிட்டத்தட்ட 400-500 ஜனங்கள் இருப்பாங்க. சுவாமிஜியோடைய ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லா விதமான தோஷங்கள் போகணும். ராகு கேத்துக்கான ரொம்ப மோசமான விளைவுகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு, அதுவுமே நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரிஷிகள், முனிகள், சன்னியாசிகள் இவங்களுடைய பாதம் படையும் பொழுது, இவங்களுடைய ஆசீர்வாதம் படையும் பொழுது யாருக்கு வேணால் என்ன வேணால் சேஞ்ச் ஆகும். அதனால் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணகன் வந்து ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.